இன்னைக்கு இணையத்தில் நிறைய பேர் தொடர்ந்து ஒரு காவல்துறை அதிகாரியை பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீடியோஸையும் வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணுறேங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருக்கேன். அப்போ தான் நாங்கள் படக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா இந்த சம்பவம் வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா சம டிராஃபிக் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நிறைய வண்டியில் நின்று இருந்தனால சின்ன சின்ன கேப் தான் வந்து இருந்திருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வழிக்காக வந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த டிராஃபிக்கில் செம்மையாக மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. இதை பார்த்த இந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து ஓடியே போயிட்டு எல்லா வண்டியும் வந்து நகர சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து வழிவிட்டுருக்காருங்க. ஸோ இவரோட செயலை பாராட்டி இணையத்தில் நிறைய பேர் தொடர்ந்து இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இவரோட வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் அவரோட வேலையை தானே அவர் செஞ்சார், இதில் என்ன வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னதான் ஒரு வேலையை செஞ்சாலுமே கூட 2 கிலோமீட்டர் ஓடியே போய் இந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சாரு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு பாராட்டுக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி சென்னையிலையுமே வந்து மழை டைமில் வந்து இதே மாதிரி நிறைய வண்டியில் ஸ்டாப் ஆகி நிறைய டிராஃபிக் ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அந்த வழிக்காக வந்து ஒரு சாதாரண ஒரு நபர் அவர் வந்து டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்லாம் வந்து போக கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு 2 கிலோமீட்டர் இதே மாதிரி அவரும் வந்து ஓடி போயிட்டு எல்லா வண்டியும் வந்து நகர சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வந்து வழிவிட்டார். ஸோ அவருக்குமே வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுகள்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் இணையத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவர் செய்த செயலை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கே அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வைரலான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.